எழுத்துக்களை வந்து பிழையில்லாமல் கற்பதற்கும் பிழையில்லாமல் தமிழை எழுதுவதற்குமான ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேறுபாடு சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக உச்சரிப்பாங்க, எழுத்தை கரெக்டாக உச்சரிக்கும் பொழுது எழுதும் பொழுது பிழை இல்லாமல் வரும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இப்போ இவை தான் மெய்யெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள் உண்டு தமிழில். அதில் அது வந்து 3 வகைப்படும். அதில் நம்மளுக்கு குழப்பம் தரக்கூடியது இதுதான், இற இற இல்லை இல்ல இழ இன்ன இந்த, இதில் தான் நிறைய குழப்பம் வரும் குழந்தைங்களுக்கு. அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத மாற்றுறோம். இந்த 18 எழுத்துக்களை வந்து 3 வகையாக கொடுக்குறோம், வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த வல்லினம் அப்படின்னு சொல்லும்போது அது மார்பிலிருந்து பிறக்கும், முயற்சி பிறப்பு இடப்பிறப்புன்னு சொல்லுவாங்க. இடம்னு சொல்லும்போது மார்பு, நீங்கள் வந்து அந்த உச்சரிக்கும் பொழுது கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதிர்வு இருக்கும். அப்படின்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி இந்த மெல்லினம் அப்படின்னும் போது மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும், ஒலிக்கும் பொழுது நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அதிர்வை உங்களால் உணர முடியும். இந்த வேறுபாடு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அப்போ இது இப்போ வந்தோம் அதுக்கப்புறம் அப்படின்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இரு எங்க இருக்கீங்க அப்படின்னா இடையினம். இடையினம் எங்க பிறக்கும் அப்படின்னு கேட்கும்போது சொல்லிடுவாங்க குழந்தைங்க கழுத்து. அப்போ வைப்ரேஷன் ரா சொல்லும் போது இங்க தான் வைப்ரேஷன் வரணும். இந்த இரு எங்க அப்படின்னு சொல்லும்போது மார்பு. அப்போ கொஞ்சம் வலிமையா உச்சரிப்போம், மார்பில் இருந்து வரும்போது கொஞ்சம் வேகமாக வரும். எப்படி எழுத்து உச்சரிக்கிறோம்னா காற்று வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் ரெசிஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஒலியாக வெளியில் வரும். அதை தான் வைப்ரேஷனை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த இல்லு அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேல் நோக்கு லகரம். எழுதும் பொழுது மேல் நோக்கி எழுதுறோம், ஒலிக்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இல் மேல வந்து பல்லுல போய் நாக்கி இருக்கும், அதனால இது மேல் நோக்கு லகரம். இத சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கீழ் நோக்கு லகரம். நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே தெரியும் இல்ல அப்படின்னா பல்லுல பட்டுட்டு ரிலீஸ் ஆயிடும் நாக்கானா. இந்த இல்ல சொல்லும் பொழுது நாக்கு மடிஞ்சு பல்லு இந்த தாடையோட ரெண்டு பக்கத்தையும் இடிக்கும் இல் அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்ப இந்த வேறுபாடு ஒலிப்புல வந்து வேறுபாடு இருக்கு அப்படின்றது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எழுதும் பொழுதே மேல் நோக்கு லகரம், கீழ் நோக்கு லகரம் அப்படின்னு எழுத வைங்க கொஞ்ச நாள், அது அவங்களுக்கு அப்படியே மனசுல பதிய 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 மாறுபட்டுரும். அதே மாதிரிதான் இதுவும் இடையின ரகரம் வல்லின ரகரம்னு சொல்லும் பொழுது மாறுபட்டு அது மனசுல வந்து பதிஞ்சு. இந்த இன்னு இன்னு இந்த மூணுத்துக்கும் நிறைய குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இணை எழுத்துக்கள்னு தமிழ்ல உண்டு, அடுத்த அடுத்து இருக்கிற எழுத்து தான் இணை எழுத்து. இப்ப இங்க பார்க்கும்போது இந்த இன்னுக்கு எது இணை எழுத்து அப்படின்னா இங்க இருதான். அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா ரன் அகரம். ரன் நகரம் அப்படின்னு சொல்லும் இந்த நா வந்து. அப்ப இந்த இன்னுக்கு எது இணை எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது இங்க வருது. இது எப்படி சொல்லணும், தன்னகரம். எழுதும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுக்கப்புறம் இதுதான் வரும் பாருங்க, வென்றான். பெரும்பாலான இடங்கள்ல இப்படிதான் வரும், இல்லைன்னா அதே எழுத்து திரும்ப வரும் கண்ணம். அதே மாதிரி இது பார்க்கும் பொழுது கண்டான், கண்ணம் இப்படித்தான் வரும் பெரும்பாலும். 99% சொல்லலாம் இப்படிதான் வரும். அதனால குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே சின்னரா பெரியரா, சின்னலா பெரியலான்னு சொல்லி கொடுக்காம இடையின ரகரம் வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது சொல்லும் போது கீழ் நோக்கு மேல் நோக்குன்னு சொல்லி கொடுக்கணும். இது சொல்லும் போது தன்னகரம் தன்னகரம் சொல்லணும். இந்த இதுல இந்த இந்து நிறைய குழப்பம் வரும், இதையும் அதே தான்.
இத்துக்கு அப்புறம் என்ன வருது? இந்து. அதனால இத தன்னபரம்னு சொல்லுவாங்க. இதுவும் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தந்தம் என்பது போல இந்த இந்துக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த தா வந்துடும். இந்த மாறுபாடுகள், இந்த வேறுபாடுகள் குழந்தைங்களுக்கு எழுத்துக்களை சொல்லி சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிழை வரவே வராது. அது மாதிரி இந்த சிறப்பு ழகரம் உச்சரிக்க கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அந்த உச்சரிப்பு வரணும் அப்படின்னா நிறைய வந்து டங் ட்விஸ்டர் இருக்கு, நா பிறல் பயிற்சிகள் இருக்கு. அதை நீங்க வந்து தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாறுபாடுகள் குழந்தைங்க மனசுல பதிஞ்சிரும், எழுத எழுத பிழைகள் புரியும். உடனே ஒரே நாள்ல மாற்றம் வரல அப்படின்னா கூட அந்த குழந்தைங்க கத்துக்கிட்டு பண்ணும் பொழுது அந்த வேறுபாடுகள் குறைந்து பிழை குறைஞ்சு ரொம்ப அழகா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. டங் ட்விஸ்டர் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் தரேன், அது கொஞ்சம் நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பழத்தோல் வழுக்கி வலக்கால் சுழுக்கி பள்ளத்தில் விழுந்தான் பள்ளித்தோழன். இது ஒரு நாப்பிரல் பயிற்சி. இந்த ழகரம் வந்து சரியான இடத்துல வந்து சேர்ந்துடும். அது மாதிரி பள்ளம் நோக்கி பாயும் வெள்ளம் கண்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என என் மனம் மகிழ்ச்சி கொண்டது. இதையும் சொல்லி கொடுங்க. இந்த ரெண்டையும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப 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 அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது குறைஞ்சிரும். இன்னும் உங்களுக்கு நாப்பிரல் பயிற்சி வேணும்னாலும் சொல்லுங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குறேன். நிறைய கொடுக்குறேன்னா வாரத்துக்கு ஒன்று அந்த குழந்தை கரெக்டாக வர வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிஞ்சிரும். அந்த லெட்டர் எங்கே பார்த்தாலும், அந்த எழுத்தை எங்கே பார்த்தாலும் சரியாக உச்சரிக்க ஆரம்பிச்சு